எல்லாத்தையும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டாந்து போட்டு வீண் அடிச்சுப்பிட்டு அடுத்தது கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பாருங்கண்ணா, கடவுளே என் உறுப்பெல்லாம் வீணாக்கிப்டியே, உள் உறுப்புகளெல்லாம் வீணாக்கிப்டியே கடவுளே, அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்போம். பாருங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எல்லாத்தையும் நாமளாக வீணடிச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்கிறோம் நாம் வீணடிச்சுக்கிட்டே கடவுளேன்னு. இது மாதிரி உடல் உறுப்புகள் வெளியிலிருந்து இன்று நாசம் செய்யப்படுகிறது. தீட்டு பண்ணப்படலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீட்டு பண்ணுறதில்ல. இவைகளெல்லாம் உள்ள அனுப்பி உள் உறுப்புகளை சிதறி அடித்து சாகடிச்சுடுறோம். அதில் இன்னொரு விஷயம், ஒரு டாக்டர் ஒருத்தர் மிக அற்புதமாக சொன்னார், நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குதே உள்ள உறுப்புகள் நம்முடைய உணர்ச்சிகளாலவே வீணடிக்கப்படுகிறது. பயம் என்கிற ஒரு உணர்ச்சி அதிகமாக அதிகமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறதா. கவலை அதிகமாக அதிகமாகும் பொழுது குடல் புண்ணு வந்து குடல் அழிந்து போகிறதா. துக்கம் ஓவரா துக்கப்படுறதுனால நுரையீரல் பாதிக்கப்படுகிறதா. அதிக கோபம் இருப்பதனாலே கல்லீரல் பாதிக்கப்படுகிறதா. ஆக நம்முடைய உள் உணர்ச்சிகளே நம் உள் உறுப்புகளை சிதறடிக்கிறது. ஆக உறுப்புகளை வெளியிலிருந்து போகிறதும் சிதறடித்து நோய்வாய்ப்பட வைக்கிது, உள்ளிருக்கிற உணர்ச்சிகளும் அவற்றை சிதறடித்து வீணாக்குகிறது. அவ்வளோதான், இது வேற கருத்து, மறந்துடாதீங்க, இது வேற கருத்து. வெளியிலிருந்து உள்ளையும் உள்ளிருந்து வெளியையும் வர்றது உள் உறுப்புகளை நோய்வாய்ப்படுத்துகிறது. தீட்டுப்படுத்தலை, இங்கே இருக்கிற பிரச்சனை தீட்டுப்படுத்துகிற பிரச்சனை. எது ஒரு மனிதனை தீட்டு ஆக்குகிறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தீட்டு என்று சொல்கிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய செயலை தீட்டு என்று சொல்கிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பழகுவது தீட்டு என்று சொல்கிறான். இவையெல்லாம் தான் தீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, ஒரு மனிதன் உள்ளிருந்து வெளியே வருகிற அந்த 12 வகையான தீட்டான காரியங்கள் அவனுடைய எண்ணத்திலிருந்து அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, இதுதான் மிகப்பெரிய தீட்டு என்று சொல்கிறான். ஆக ஒரு மனிதனை மாசுபடுத்தக்கூடியது எது? உள்ளிருந்து வருகிற அந்த 12 வகையான பட்டியலை அழகா கொடுத்திருக்கிறார். அது வேணா இன்னொரு தடவை வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் பொறுமையா உட்காந்து என்னென்னலாம் நம்மளை தீட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு படித்து பாருங்கள். 12 வகையான தீட்டுகள் உள்ளிருந்து வெளியே வந்து மனிதனை அவனுடைய செயல்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பட்டியல் கொடுக்குறான். அதனால தான் இது யூதர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனை. இதை சொல்லி முடிக்கல, உடனே சீடர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே குசு குசு குசுன்னு கதோட கதை கேட்குறாங்க. ஆண்டவரே, இதை எப்படி சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவர்களும் யூதர்கள், அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அதை ஏற்றுக்க முடியாதனால விளக்கம் கேட்குறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியம் வெளியிலிருந்து வருபவை அல்ல, வெளியிலிருந்து வருபவை ஒரு மனிதனை நோய்வாய்ப்படுத்துகிறது, ஆனால் தீட்டுப்படுத்துவது கிடையாது. உள்ளிருந்து வெளியே வருவது ஒரு மனிதனை நோய்வாய்ப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது, படிப்படியாக அவனை அழித்து போட்டுகிறது, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்கிறது. ஆக அதுதான் ஆண்டவர் சொன்னார், உள்ளிருந்து வெளில வர்றத முதல்ல ரொம்ப கவனமாக யோசித்து பாருங்கள், அது நம்மை அழித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்து நம் அனைவரைக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். தீட்டான காரியம் என்பது என்ன, நம்மை சாகடிக்கிற காரியம் எது, நம்முடைய வாழ்வை வீணடிக்கிறது எது என்று மிகப்பெரிய அளவில் யோசித்து பார்த்து வாழச் செய்கிறார். தொடரும் பயணம் பாதம் வைத்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிடு. அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியமான புனித அடைக்கல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். மனுலே
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரிய. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். வெளியிலிருந்து ஒரு மனிதனை உள்ளே வந்து மாசுபடுத்தாது. உள்ளிருந்து வெளிவருகின்றவையே மனிதனை மாசுபடுத்தக்கூடியது, தீட்டுப்படுத்தக்கூடியது என்று சொல்லி நம் ஒவ்வொருவருடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தவர்கள், நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்களும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும், இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த மன்றாடுமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாகவும் மெய்மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் தினந்தோறும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறு தேர் பவனியும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் மாதா குலத்தின் அருமருந்தினால் அவர்களுக்காக தனி ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். 2வது சனிக்கிழமை காலை 9:30 to 1:30 நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தை அலுவலகம் அணுகி நேரிலோ அல்லது வங்கி மூலமாகவோ அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ நீங்கள் உதவி செய்யலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அதை பார்த்து ஜெபியுங்கள். மற்றவர்களையும் பார்த்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் ஆரம்பமாக போகிறது. தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை நம்முடைய திருத்தலத்தில் சிறப்பு திருப்பயணம் மேற்கொள்ள எடுக்கிறோம். தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை திருமானூரிலிருந்து நாம் பங்கு ஆலயத்திலிருந்து காலை திருப்பயணம் ஆரம்பமாகும். 11 மணிக்கு இங்கு ஆயரவர்களின் தலைமையில் திருப்பலியானது சிலுவை பாதை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளாசீரினால் தூய்மை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் சகோதர சகோதரிகளே, ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஞாயிறு திருப்பலியில் இங்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள். குடும்பமாய் இங்கு வந்து வேண்டி திருப்பலி முடிந்து சாட்சியை பகிர்ந்து கொண்ட செய்தி இது. திருமணமாகி 28 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கடைசியில் அன்னையின் பரிந்துரையினால் திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து 2
இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று ஆண் குழந்தையும் மற்றொன்று பெண் குழந்தையுமாக. இதை சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காலங்கள் தள்ளி போனாலும் அன்னையின் பரிந்துரை மட்டும் தள்ளி போகாது என்பது. அதனால் நம்பிக்கையோடு அன்னையிடத்தில் உங்கள் வேண்டுதல்களோடு சேர்த்து நவநாள் ஜெபம் சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். அம்மா அடைக்கல தாயே, உன் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமென், ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.